தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம். இது உங்கள் தமிழ்ஸ்டோர் சேனல். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறது, பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ்க்குரிய ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் என்ன அப்படின்றத சொல்ல போகிறோம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறது மேக்ஸிமம் எல்லாருமே பண்ணியிருப்பீங்க. ஏன்னா நேற்று 10ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு டே கவுன்சிலிங் வந்து முடிஞ்சிடுச்சு. அந்த ஃபஸ்ட்டு டே கவுன்சிலிங்லாம் கிட்டத்தட்ட 7000க்கும் மேற்பட்டவர்களை வந்து நமக்கு கவுன்சிலிங் கூட்டிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 16000 சீட்டு நம்ம பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ்க்கு வரும். ஃபஸ்ட் ரவுண்டு ஒரு 7000 வருது, செகண்ட் ரவுண்டு ஒரு 7000 சீட் கேட்குற சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கிட்டத்தட்ட இதுவே 14000 வந்துருச்சு. அப்போ சில பேர் கேட்ட டவுட் என்ன, செகண்ட் ரவுண்டில் எங்களுக்கு சீட்டு கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்க. ஸோ கன்ஃபார்மாக உங்களுக்கு கிடைக்கும், டவுட் கிடையாது. ஏன்னா ஒரு 16000 சீட்டு பக்கம் நமக்கு டோட்டலாக இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு ரவுண்டில் 7000 பேர் சொல்லியிருக்காங்களே தவிர, ஆனால் 7000 பேர் வரலைன்றதான் இங்கே நிதர்சனமான உண்மையாக இருக்குது. ஏன்னா இதுக்கு ஃபஸ்ட்டு டே கவுன்சிலிங்கில் நமக்கு 7000 பேர் வரணும், 7000 பேர் வரலை அப்படின்றதுனால அது ஒரு வகையில் கொஞ்சம் வசதியாக கூட போயிடுச்சு. மேபி என்னென்ன காரணமாக இருக்கலாம் நமக்கு தெரியல. ஏன்னா அவங்க என்ன பண்ணிங்கன்னா, ரேங்க் 1லேருந்து கிட்டத்தட்ட 7059 நினைக்கிறேன், ஓகே 7059 வரைக்குமே ரேங்க்கில் வந்து அவ்வளோ பேரை கூப்பிட்ருந்தாங்க. அவ்வளோ பேர் அங்கே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலை. மேபி வந்து அவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் ஏதாவது பண்ணாமல் இருந்திருக்கலாம், ஏதோ மிஸ்டேக் நடந்திருக்கலாம், அதனால் அங்கே வராமல் இருந்திருக்காங்க. அது என்ன ரீசன் தெரியல. இப்போ கண்டிப்பாக வந்து செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கில் போகிறவங்களுக்கும் நிச்சயமாக சீட் வந்து அவைலபிள் இருக்கும், ஒன்றும் ஒரி பண்ணாதீங்க. சரி, இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் பண்ணும்பொழுது என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குது, அதை நம்ம எப்படி ரெக்டிஃபை பண்ணுறது அப்படின்ற விஷயங்களை தான் மெயினாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு tnmedicalselection.org அந்த வெப்சைட்டில் போங்க, அல்லது tnhealth.tn.gov.in அப்படின்ற அந்த வெப்சைட்டுக்குள்ளே போங்க. எந்த வெப்சைட்டில் போனாலும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ் அப்படின்னு ஒரு லிங்க் இருக்கும் நோட்டிஃபிகேஷனில், அதை நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஏற்கனவே ஃபஸ்ட்டு டே கவுன்சிலிங் அட்டன் பண்ணவங்க அந்த ப்ரொசீஜரை தான் பண்ணியிருப்பீங்க. சில பேருக்கு அது செஞ்சும் வந்து எரர் வருதுன்னு சொல்கிறீங்க இல்லையா, அதுக்காக தான் மெயினாக நான் சொல்கிறேன். என்னென்னா, அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் அடுத்த ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அந்த பேஜில் உங்களுடைய ஏஆர் நம்பர், அதாவது அப்ளிகேஷன் ரெஃபரன்ஸ் நம்பர்னு சொல்லுவாங்க, அந்த நம்பர் கூடவே வந்து பாஸ்வேர்டு, இதை ரெண்டையும் கொடுத்து நீங்கள் ஓப்பன் பண்ணணும். இந்த அப்ளிகேஷன் ரெஃபரன்ஸ் நம்பர் அப்படின்னு சொல்கிறது உங்களோட ரேங்க் லிஸ்ட் வெளியே வந்து, ரேங்க் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஏஆர் நம்பர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, அந்த நம்பர் தான் போடணும். பாஸ்வேர்டு ஏற்கனவே இங்கே ரேங்க் லிஸ்ட்டுக்கு முன்னாடி ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க, அந்த பாஸ்வேர்டை போடுங்க. அப்படி பாஸ்வேர்டு போட்டும் உங்களுக்கு தப்பாக வருது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஃபர்கட் பாஸ்வேர்டு கொடுங்க. அந்த ஃபர்கட் பாஸ்வேர்டு கொடுத்ததுக்கப்புறம் ஏற்கனவே ரிஜிஸ்டர் பண்ண அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும், அந்த ஓடிபியை என்டர் பண்ணுங்கள், சப்மிட் பண்ணுங்கள். சப்மிட் பண்ணதுக்கப்புறம் ஓகே ஆச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுடைய நியூ பாஸ்வேர்டு கேட்கும். இப்போ கரெக்டாக என்ன பாஸ்வேர்டை மாற்ற போகிறீங்களோ அந்த பாஸ்வேர்டை கொடுத்து நீங்கள் ஓகே பண்ணீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது ஓகே ஆகிடும், அந்த பேஜுக்கு உள்ளே போயிடும். அப்புறம் உள்ளே போனதுக்கப்புறம் நீங்கள் எப்பயும் போல் நீங்கள் உங்கள் காலேஜை செலக்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அதாவது சாய்ஸ் ஃபில்லிங்னு சொல்கிறோம் இல்லையா, சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்கள், லாக் பண்ணுறது எல்லா விஷயங்களையும் பண்ணலாம். முக்கியமாக பேமெண்ட் அதுக்கப்புறம் தான் வரும். ஸோ பேமெண்ட் 250 ரூபா நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு அது முடிச்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து சாய்ஸ் ஃபில்லிங் ஆப்ஷனும் லாக்கிங் ஆப்ஷனும் எல்லாமே போகும். அதெல்லாமே கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு, ஏன்னா கண்டிப்பாக அந்த லிங்க்கில் போய் தான் பண்ணி ஆகணும். என்ன காரணம்னா, இது வந்து ஆன்லைன் கவுன்சிலிங், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த டைரெக்டாக போனால் இந்த மாதிரி வேலைகள் நமக்கு கிடையாது. இது ஆன்லைன் கவுன்சிலிங் அப்படின்னு சொல்கிறதுனால நேரடியாக நீங்கள் போக முடியாது. அந்த லிங்க் வழியாக தான் போயிட்டு இந்த ப்ராசஸை முடித்து சாய்ஸ் ஃபில்லிங் லாக்கிங்லாம் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் வெயிட் பண்ணால் முடிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ரிசல்ட் வரும். ரிசல்ட் வந்து இப்போ நமக்கு 14ஆம் தேதி சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ 14ஆம் தேதி தான் நினைக்கிறேன், 14ஆம் தேதி ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் நீங்கள் கேட்ட கோர்ஸ் கிடச்சிருக்கா என்ன அப்படின்ற டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு புரியும். ஸோ இந்த இடத்துல தெரிவிச்சுக்க வர்றது ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் போகிற மாணவர்களுக்கு பயப்படாதீங்க, கண்டிப்பாக சீட்டு உங்களுக்கு இருக்குது. நமக்கு கவர்மெண்ட் காலேஜை சீட்டை பொறுத்த வரைக்கும் 17 கோர்ஸ் இருக்குது. இந்த 17 கோர்ஸுக்குமே வந்து நல்ல வேக்கன்சி, சீட்டும் வந்து அதிகமாகவே இருக்குது. 15000 16000 சீட்டுக்கு மேலே அரௌண்டு இருக்குது. நான் சொல்கிறது அப்ராக்சிமேட்டாக தான் சொல்கிறேன், எக்ஸாக்டாக எனக்கு கூட தெரியல, நான் செக் பண்ணால் தான் தெரியும். ஸோ அதனால் பயப்படாதீங்க, கண்டிப்பாக உங்களுக்கும் இருக்கும். ஸோ நம்ம சேனலை தொடர்ச்சியாக வாட்ச் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும். ஸோ பேராமெடிக்கல் சம்மந்தமான அப்டேட் உடனுக்குடன் இப்போ கொடுத்துட்ருக்கோம், ஏன்னா கவுன்சிலிங் இப்போ நடந்துகிட்ருக்கு. அதனால் இது தொடர்பான விஷயங்களை ஏதோ சந்தேகங்கள் இருந்ததுன்னா நீங்கள் கேட்கலாம். ஸோ அதுக்காக மெயினாக நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோவை தவறாமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.